இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியலட்சுமி சீரியலில் பாக்கியா இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் டெண்டரை எடுத்தே தீர்றோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது டெண்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 15 நாளைக்கான டெண்டர். ஸோ 15 நாளைக்கு வந்து நீங்கள் 1 லட்சரூபா முன் பண்ணலாம் கட்டி ஒரு நாளைக்கு வந்து 1 லட்சரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கூட 15 நாளில் 15 லட்சரூபா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்கன்னு வச்சுங்க. அவ்வளோலாம் வராது, இருந்தாலும் அவங்க கணக்கு போடுறாங்கன்னு வச்சுங்க. ஸோ இப்போ இந்த ஒரு பிஸ்னஸை நம்பி என்ன பண்ணுறாங்கன்னா, இது வரைக்கும் அவங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து முதல்ல அவங்க பிஸ்னஸ் செய்யலாம் நினச்சதுலேருந்து அவங்களுக்கு கை கொடுத்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தா அந்த மசால் பொடி பிஸ்னஸ் தான். இந்த மசால் பொடியை வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்கு season 1க்கெலாம் அனுப்ப போகிறேன் அப்படிங்கிற அளவுக்கு கடைக்கடையாக கொடுத்து வச்சுருக்கோம். கடையிலலாம் வாங்குறாங்க, இது இல்லாமல் நேரில் வேறு வாங்குறாங்க, ஊர்லேருந்து வந்தவங்களுக்குலாம் வந்து வாங்கிக்கோங்க, வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கோம் அப்படி பண்ணி என்னென்னவோ பேசுகிற மாதிரிலாம் காமிச்சாங்க. இப்போ அந்த மெஷினை விற்றுட்டு வெறும் 15 நாளைக்கான கான்ட்ராக்ட் எடுக்க போகிறாங்களாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, கையில் இருந்த டெலிவரி பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் மேரேஜ் கான்ட்ராக்ட் இது எல்லாத்தையும் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு வேலையாக வந்து என்ன எடுத்தாங்கன்னா வந்து இந்த ராதிகா ஆஃபீஸில் கான்ட்ராக்ட் எடுத்தாங்க. அந்த கான்ட்ராக்டோட அக்ரிமெண்ட்டில் 3 மாதத்துக்கு தான் வந்து 6 மாதத்துக்கு தான் அக்ரிமெண்ட்டு, அதுக்கப்புறம் ரெனியூ பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் படிக்கவும் இல்லை கவலையும் பண்ணல. கையெழுத்தப்போ நீட்டு இடத்துலாம் போட்டுட்டு அவங்க பேசாமல் போயிட்டாங்க. அதனால தான் 6 மாதத்தில் வெளில திறத்தி விட்டாங்க. இப்போ 15 நாளுக்கு அப்புறம் திருப்பி கான்ட்ராக்ட் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், 15 நாளைக்கு அப்புறம் திருப்பி ஒரு அடுத்த மாதம் கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கலனா, இப்போ இதை நம்பி மசால் பொடி பிஸ்னஸையும் வித்தாச்சு, இப்போதைக்கு வர கையில் வர காசில் சம்பளம் கொடுக்க வேண்டியது கடன் வாங்கினது எல்லாத்தையும் கொடுத்தது போக திருப்பி அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா பிஸ்னஸே இல்லை. இப்போ இந்த மாதிரி யாராச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தங்களுக்கு ரெகுலர் ஸ்ட்ரீமில் ரெகுலராக வர ஒரு ஒரு பிஸ்னஸை அப்படியே விற்றுட்டு திருப்பி இன்னொன்று ஜம்ப் பண்ணி திருப்பி அதையும் வேணாண்டு இங்கே இங்கே ஜம்ப் பண்ணி அப்படின்னு குரங்குட்டி ஜம்ப் பண்ணுற மாதிரி ஜம்ப் பண்ணுவாங்களாம். அப்படி காமிக்கிறவங்கள பார்த்தா கடைசியில் கோபி சொல்கிற மாதிரி நமக்கே வந்து இடியேட்டு தானே சொல்ல தோணுது, இவங்களுக்கு பிஸ்னஸை பண்ணி ஒன்றும் தெரியல அப்படின்னு நினைக்க தோணுது. இப்போ கதைக்காக நீங்கள் பென் பண்ணி இப்போ திருப்பி வந்து அவங்க கான்ட்ராக்ட் கிடச்சின்னு காமிக்கலாம், கிடச்சாலும் திருப்பி வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு அடுத்த வேலைக்கு என்ன செய்வாங்க, திருப்பி புதுசாக ஒன்று காமிக்கிறோம் அப்படின்னு புதுசாக காமிக்கிறது, அது ஒரு கண்டினியூட்டியே இல்லாமல் கதையை எப்படி வேணால் கொண்டு போகலாம். இந்த வாரத்துக்கு ஏதாவது சும்மா ஒன்று கொண்டு வரும் அப்படின்னு அந்த காலேஜ் போகிறதையும் கொண்டு வந்தாங்க, காலேஜுக்கு போகிறது அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ் போகிறதுன்னு மாற்றி மாற்றி எதையாவது கொண்டு வந்தாங்க. அப்புறம் எதுவுமே எல்லாமே உட்காந்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு முட்டி மோதி முன்னேறி வரவங்க எப்பயுமே வந்து தனக்கு எது வந்து தேவை எது வந்து ரெகுலராக வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சமாக யோசிப்பாங்க. ஆனால் அது எதையுமே யோசிக்காத கொஞ்சம் கூட வந்து மூளையை யூஸ் பண்ணாத ஒரு ஆளாக பாக்கியாவை காமிக்கிறத பார்த்தா நமக்கே கடுப்பாக தான் இருக்குது. ப்ளஸ் கூடவே வந்து இந்த தடவை ஒருவேளை கான்ட்ராக்ட் கிடைக்கலன்னு ஒரு நெகட்டிவிட்டியை கொண்டாங்கன்னு வச்சுங்க, கடத்தில் என்ன ஆகிட்டனா 1 லட்சமும் போச்சா அப்படின்ட்டு வீட்டை விட்டு துரத்தாத குறையாக வந்து பேசுவாங்க ஈஸ்வரி. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியலட்சுமி சீரியல்